ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரெண்டு முக்கியமான கம்பெனி தான். அந்த ரெண்டு முக்கியமான கம்பெனியை பற்றி இந்த வீடியோவில் பேசணும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கம்பெனி பற்றி பேசுறதுக்கு டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு முக்கியமான கம்பெனிகள் வந்து ஒன்று டாட்டா, இன்னொன்று வந்து பஜாஜ். ஸோ இந்த டாட்டா குரூப்பும் பஜாஜ் குரூப் ஸ்டாக்ஸ் மட்டுமே இந்த அக்டோபர் மாத சீரீஸில் வந்து பெருசாக பணம் சம்பாதிக்க வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஈக்குவிட்டியில் இந்த ரெண்டு கம்பெனி ஸ்டாக்ஸுமே வந்து நல்ல ஃப்ளரிஷிங்கை போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கம்பெனி ஸ்டாக்ஸை பற்றி பார்க்குறதுக்கு இந்த வீடியோ பத்தாது. அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து டாட்டா குரூப் ஸ்டாக்ஸில் சிலதை மட்டும், ஏன்னா டாட்டா குரூப் ஸ்டாக்ஸ்லேயே மொத்தம் 17 கம்பெனிக்கு மேலே இருக்குது, சில ஸ்டாக்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த தொடர்ச்சியை வந்து அடுத்த வீடியோவில், அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் பஜாஜ் குரூப் ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக, ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 6 டாட்டா ஸ்டாக்ஸு, அந்த 6 டாட்டா ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாமல் அதனுடைய அந்த டார்கெட் ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த டார்கெட் ப்ரைஸும் இதில் ஓப்பனாக நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை போய் அதில் இந்த டாட்டா குரூப் ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்கிற மாதிரி இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள். சூப்பர் ஃபேன்ஸ் சொல்லிட்டாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் மூன்று விதமான சூப்பர் ஃபேன்ஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு. இந்த மூன்று விதமான சூப்பர் ஃபேன்ஸை பற்றி சொன்னோம்னா டைம் பார்த்தா போய் 4 நிமிஷத்துக்கு இழுத்துட்டு ஓடிடுது. அதனால் வந்து இந்த ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி மட்டும் சில வார்த்தைகள் சொல்லிடுறேன். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில், லோ ஒர்க்கிங் கேபிட்டலில், சே அபவுட் 10K அந்த அளவுக்கான ஒர்க்கிங் கேபிட்டலில் ஏதாவது சாதிக்க முடியுமா, அந்த 10K கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண முடியுமா, அதை கொஞ்சம் மல்டிபிள் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உள்ளவங்களுக்காக இந்த சூப்பர் ஃபேன்ஸை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ சில கீழே வரக்கூடிய இந்த வீடியோவில் கீழே வரக்கூடிய அந்த என்டையர் மெசேஜ் நீங்கள் பார்த்தாலே புரியும். சில சமயத்தில் வந்து இந்த 10K வந்து 1 lakh ஆயிருக்கு, 10K 2 lakh ஆயிருக்கு, சம்டைம்ஸ் ரேர்லி 10K 5 lakhs கூட ஆயிருக்குது. அப்போ இந்த 10K அளவிலான ஒரு ஒர்க்கிங் கேபிள் இருந்தால் மட்டுமே நம்ம அதை பற்றி பெருசாக நினைக்காமல் மார்க்கெட்டில் நாம் கூட சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழி தான் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன். சரி, இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அப்படி என்ன பட்டை கிளப்புது அப்படின்னா, இதில் வந்து லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டட் அப்டேட்ஸ். ஸோ அது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 1-3 ட்ரேடிங் டிப்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 7999 பெர் மந்த்து. இதில் வந்து மூணு ஹைலைட் நான் எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு வீடியோவில். அந்த மூணு ஹைலைட் என்ன அப்படின்னா, முதல் ஹைலைட் லோயஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் 10K, ரெண்டாவது ஹைலைட் வந்து இதில் லாஸ் வராது. இதுதான் வந்து ரொம்ப பேர் வந்து இன்னும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்னென்னா ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுன்னா அதுக்கு வந்து ஒரு பை ஆர்டர் போடணும், ஒரு செல் ஆர்டர் போடணும், ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு உட்காந்தே இருந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆன பிறகு லாஸ்ன்னு சொல்லிட்டு போயிடும் அப்படிங்கிற பழக்கத்திலே வந்து எல்லோரும் ஊறி போயிருக்காங்க. ஆனால் அப்படி நம்ம பண்ணாமல் ஸ்டாப் லாஸ்ன்னு போய் நிற்காமல் ஒரு சேஃபான ட்ரேடிங் மெத்தட் பண்ணுறதுனால இதில் வந்து லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி லாஸ் வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட அது ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்கும், கையை கூட கிடைக்காது அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இது ரெண்டாவது ஹைலைட். மூணாவது ஹைலைட் என்ன அப்படின்னா, ஒரு தடவை இந்த சூப்பர் ஃபேன்ஸில் யாராவது வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை அவங்க ரெனியூ பண்ணிகிட்டே வராங்க, ஏன்னா அந்தளவுக்கு ப்ராஃபிட் பார்க்குறாங்க. அதே போல் வந்து போன மாதமோ அதுக்கு 2 மாதம் முன்னாடியோ அதுக்கு 3 மாதம் முன்னாடியோ சூப்பர் ஃபேன்ஸில் இருந்தவங்க மறுபடியும் திரும்ப ஆர்வமாக இந்த அக்டோபர் மாதம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. ஏன்னா இது நடக்கக்கூடியதான் சொல்கிறேன், நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. ஆமாம், வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7999, அதிகமாக கம்மியானு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப சீப்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து வரக்கூடிய ரிட்டர்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மி. இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்போ ரெமிட் பண்ணலாம், எப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம், உடனே ஜாயின் பண்ணது பெஸ்ட். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்பர்ட்டு, ஒரு மிராக்கிள், ஒரு மேஜிக் எப்போ ஒரு யாரால் கணிக்கவே முடியாது. பட் நாங்கள் அதை ரெடியாக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம், டக்குன்னு பிடிச்சி போட்டுருவோம் இந்த ரிலையன்ஸ்லாம் எடுத்த மாதிரி. ஸோ அதனால் வந்து இயர்லியஸ்ட் பாசிபிள் ஜாயின் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ இயர்லியஸ்ட் பாசிபிள்னு ஒரு ஹாலிடே அன்றைக்கி ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டால் ஜாயின் பண்ணலாம். ஆனால் நெக்ஸ்ட் இமீடியட் ஒர்க்கிங் டேலேருந்து 30 டேஸ் வந்து 30 calendar days வந்து இந்த ட்ரேடிங் டிப்ஸ் கவர் ஆகும். இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி ரெமிட் பண்ணலான்னு பார்த்தா, கூகுள் பே அந்த ஜிபே வழியாகவோ, அல்லது ஃபோன்பே வழியாகவோ, அல்லது அமேசான் பே வழியாகவோ, அல்லது பேடிஎம் வழியாகவோ, அல்லது வாட்ஸ்அப் பே வழியாகவோ இந்த புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அல்லது இதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் டெக்ஸ்ட் வடிவில்
வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த புல்ஸ்ட்ரீட்டோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன். இது வந்து சூப்பர் ஃபன்ஸ் ஆப்ஷன் பற்றி. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 50K-லேருந்து 1 lakh வரைக்கும் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா அது சீனே வேறு. அது வந்து புல்ஸ்ட்ரீட் கேசினோ அப்படிங்கிற ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினில் பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட்ஸ் பார்க்குறக்கான வாய்ப்பு இருக்குது. அது இப்போ வேண்டாம், இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோ நான் சொல்கிறேன் அதை பற்றி. இப்போ அந்த வீடியோவில் போய் நம்ம அந்த டாட்டா பஜாஜ் அதில் டாடா குரூப் ஸ்டாக்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். டாடா குரூப் ஸ்டாக்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறது வந்து டாடா குரூப்னு சொல்லிட்டாலே என் மைண்டில் உடனே வருது டாடா மோட்டார்ஸ் தான். ஆனால் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா டாட்டாவை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து ஓவர் வேல்யூடுன்னு கேட்டால் நாட் ஓவர் வேல்யூடு, இது எக்ஸ்பெக்டட் வேல்யூடு தான். என்ன எக்ஸ்பெக்டட் வேல்யூனா அவங்களுடைய அந்த ஃபோர்த் கமிங் வெஹிக்கிள்ஸ் லைக் டாடா பஞ்ச் அந்த மாதிரி உள்ளது, அதுக்கப்புறம் டாட்டாவோட அடுத்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு, ஸோ அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சர் வித் டாடா பவர் அந்த மாதிரிலாம் போகும்போது இந்த டாடா மோட்டார்ஸுக்கு இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து 382 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து இட்ஸ் நாட் ஓவர் வேல்யூடு, இது வந்து அண்டர் வேல்யூடு தான். ஏன்னா ஃப்யூச்சரை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து நல்லா தான் போகுது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஆனாலும் ஒரே சீராக மேலே போயிட்டே இருக்கும். அப்படி போச்சுன்னா எங்கே போகும் அப்படின்னு கேட்டால் இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து என்னுடைய கணிப்பு வந்து 440 அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்து போய் நிற்கும் அப்படிங்கிற நிற்கும் இல்லை, அதை தாண்டி மேலே போகும். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்தாச்சு. இப்போ ரெண்டாவது ஸ்டாக், ஸோ ரெண்டாவது ஸ்டாக் வந்து டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் ஏர்னிங்ஸ் இப்போ வந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிசிஎஸோட ப்ரைஸ் வந்து ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து 3943 நான் பார்க்கும்போது வீடியோ கேட்டுக்கிறது முன்னாடி. இப்போ இதுக்கு ஒரு டார்கெட் வேணும் அப்படின்னா இந்த டிசிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி, ரெண்டாவது இன்ஃபோசிஸ். இப்போ இது எங்கே போகும் இமீடியேட்டான்னு பார்த்தோம்னா இமீடியட்டாக வந்து 4404 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து போய் அதை தாண்டி மேலே போயிட்டுருக்கணும். இந்த டிசிஎஸ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு சொத்து சேர்க்குற மாதிரி, அதாவது பெருசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி போடுற மாதிரி இல்லை இடம் வாங்கி போடுற மாதிரி இந்த டிசிஎஸில் வந்து பணம் போடுறது. ஸோ இது வந்து மேலே போயிட்டே தான் இருக்கும். இது ஒன்று, இது ரெண்டாவது ஸ்டாக்கு. மூணாவது ஸ்டாக் வந்து டைட்டன். ஸோ டைட்டன் நமக்கு வந்து எப்படின்னா ஒரு ட்ரேடர்ஸ் டிலைட்னே நம்ம சொல்லலாம், இது இன்வெஸ்டருக்கு டிலைட் கிடையாது. ஏன்னா இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் டைட்டனை கட்டி மேய்க்கிற ரொம்ப பெரிய சாமானியமான காரியம் கிடையாது. பட் ஒரு ட்ரேடருக்கு வந்து டைட்டனோட மூவ்மெண்ட் பழகிடுச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு கார் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு போகலாம். இந்த ஸ்டாக் வந்து அவ்வளோ காசை அள்ளி கொடுக்கும். அதுவும் என்ன மாதிரி எங்களை மாதிரி கிறுக்குத்தனமாக யோசிக்கிற ஆட்களுக்கு வந்து டைட்டன்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு பேங்க் லாக்கரில் அப்பப்போ எடுத்துக்கிற மாதிரி. ஸோ இந்த டைட்டனோட ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து 2355 அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ இதோடைய என்னுடைய டார்கெட் வந்து அந்த மேஜிக்கல் நம்பர் வந்து 2525 போய் அப்படி ஸ்பார்க் காமிக்கணும். ஸோ அடுத்தது அந்த டாடா பவர். டாடா பவர் வந்து ரொம்ப சின்ன ப்ரைஸில் இருக்கும்போது நான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஒரு பென்னி ஸ்டாக் இருக்கும்போது கூட நான் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் இப்போ எங்கே போகுது பாருங்கள். அதுக்காக தான் அடிக்கடி சொல்கிறேன், சில விஷயங்கள் வந்து நம்ம பென்னி ஸ்டாக் பக்கம் போகணும் அப்படின்னு இந்த புல்ஸ்ட்ரீட் பென்னி, அந்த புல்ஸ்ட்ரீட் சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி அப்படிங்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னு கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. போன வருஷம் கொடுத்ததெல்லாம் அமோகமாக போயிட்டுருக்கு. என்னென்னா இந்த டாடா பவரே ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த டாடா பவர் வந்து ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து 177 அப்படின்னு போயிட்டுருக்கு. இதோட இம்மிடியட் டார்கெட் வந்து 220 அங்கே போகணும் அப்படின்னு. ஸோ இது டாடா பவர். அண்ட் தென் டாடா கெமிக்கல்ஸ். டாடா கெமிக்கல்ஸ் வந்து இது வந்து சைனாவோட அங்கே உள்ள க்ரைசிஸ்னால இன்னும் மேலே போகும். டாடா கெமிக்கல்ஸ் வந்து ஆன்கோயிங் ப்ரைஸ் 965 இருக்குது. இது வந்து எங்கே போகணும்னா 1200 மேலே போகணும். ஸோ இது அடுத்த ஸ்டாக்கு. ஸோ லாஸ்ட்டாக உள்ள ஸ்டாக் வந்து வோல்டாஸ். வோல்டாஸ் ஸ்டாக்கை மட்டும் இப்போ பிடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குவார்ட்டர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, 3 சீசனில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஈக்விட்டி சைட்லேயும் கொடுத்துட்ருக்கும். வோல்டாஸ் பொறுத்த வரைக்கும் எஃப்எண்டோ சைடில் வந்து 1 or 2 times வந்து ஒரு ஜாக்பாட் கொடுக்குற மாதிரியான ஸ்டாக்கு. பட் ப்ரொவைடட் அதை வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் காமிக்கும், வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் மாதிரியே. ஸோ அதை தாண்டி போயிருச்சு அப்படின்னா இது வந்து நல்ல ஃபேபுலஸான ப்ராஃபிட் வந்து அள்ளி கொடுத்துட்டு போயிடும். இப்போ இந்த வோல்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து 1281 அப்படின்னு போயிட்டுருக்கு. டார்கெட் வந்து 1506 அப்படின்னு போகும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் வேறு டாடா ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பஜாஜ் பக்கம் போவோம். ஏன்னா பஜாஜில் வந்து இந்த தீபாவளி சமயத்தில் வந்து மேஜிக்கல் ப்ராஃபிட்ஸ் இஸ் வெயிட்டிங். ஸோ அதை வந்து யார் புரிஞ்சுட்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த தீபாவளி வந்து ஒரு கொண்டாட்டமான தீபாவளியாக இருக்கும். ஸோ அதை போட்டு இப்போ வந்து அந்த புல்ஸ்ட்ரீட் கேசின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் பற்றி சில வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக. இது யாருக்காக அப்படின்னா ஒரு 50K-லேருந்து 1 lakh வரைக்கும் கேபிட்டல் உள்ளவங்களுக்காக. 50K ரொம்ப டைட்டாக இருக்கும், 1 lakh இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த 1 lakh அப்படி யூஸ் பண்ண சொல்ல மாட்டோம். ஒரு ஸ்டாக்கில் ஒரு ட்ரேடிங்கில் 1 lot எடுக்கிறதுக்கான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் 2000-லேருந்து 8000 வரைக்கும் தான்
அதை வந்து பார்க் பண்ண சொல்லுவோம். ஒரு ஒரு டிப்ஸில் ஒரு ஸ்டாக்கில் ஒரு லாட் ஒரு சமயத்தில். அப்போ வந்து கூடுதல் லாட் எடுக்கிறது உங்களுடைய சௌகரியம், உங்களுடைய தில். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ 1 lakh என்றைக்குமே ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்குன்னா ஒரு பஃபர் வேணும் அப்படிங்கிறக்காக வந்து, ஒரு குஷன் வேணும் அப்படிங்கிறக்காக 1 lakh அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பொறுமையாக காத்திருத்தலோடு 1 வருஷம் ட்ராவல் பண்ண முடியும். வத வத வதன் ட்ரேட் பண்ணாமல் ரொம்ப செலக்டிவாக ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு பெருசாக வந்து ஒரு வெல்த் க்ரியேட் பண்ணணும் ஓவர் எ பீரியட் ஆஃப் 1 இயர் 1 வருஷத்துக்குள்ளார அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ரிஸ்க் லேஸாக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புல்ஸ்ட்ரீட் கேஷ் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேக்ஸின் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதில் வந்து இந்த டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸ் வரும், ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸ் வரும், மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் வரும், அதுக்கப்புறம் அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் வரும். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸ்னால் சில நாட்களுக்குள்ளார போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகணும், ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸ்னால் சில நாட்களுக்குள்ளார போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிபிள் ஆகணும், அண்ட் மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ்னால் சில நாட்களுக்குள்ளார போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 5 to 7 times, சம்டைம்ஸ் 10 times பெருகணும். அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ்னால் 1 or 2 times, சம்டைம்ஸ் 4 times கூட வரும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி அதில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து, அந்த ஸ்டாக்கில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 to 20 times சில சமயத்தில் கூடுதலாகவும் பெருகணும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து செப்டம்பர், இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் டிஎல்எஃப் 380 கால் ஆப்ஷனை வந்து 1 rupees ரெக்கமெண்ட் பண்ணது 37.80 rupees போயிடுச்சு. அப்போ யாராவது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்டர் வந்து ட்ரேடர் வந்து ஒரு 1 lakh rupees அந்த ஸ்கிரிப்டில் பார்க் பண்ணியிருந்தார் அப்படின்னா, 3 நாள் நடந்தது, 3 நாள் அது வந்து 1 lakh rupees வந்து 37 lakhs பெருகியிருந்திருக்கும். இப்படி சொன்னோம்னா இது ஆசைவாதத்தை காமிச்சு உள்ளே இழுக்கிற மாதிரியான ஒரு கலாச்சாரம், அதை செய்யக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ யாருக்கு இது வந்து ஒரு பெரிய கனவு லட்சியம் இருக்கோ அவங்க மட்டும் இந்த புல்ஸ்ட்ரீட் கேஷ் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய கனவை, பெரிய லட்சத்தை 1 வருஷத்துக்குள்ளே அடையலாம்.